Allahu, 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 Allah, Allahu, 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 Allah. Ella pugalum irevanukku Alhidaya Croydon YouTube channel neyargalukku assalamu alaikum. Naan Sulthana Parveen. ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் எதுன்னு கேட்டால் தன் தாயினுடைய மடின்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் என்பவள் 100 பள்ளிகளுக்கு சமமானவர். இந்த உலகத்திலேயே மிக உன்னதமான ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அம்மாங்கிற உறவு தான். இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது மிக சவாலாக பார்க்கப்படுகிறது. இப்போ சமைக்கிறது எப்படி ஒரு கலையோ, பேசுறது எப்படி ஒரு கலையோ, அதே மாதிரி தான் குழந்தை வளர்ப்பும் மிக முக்கியமான ஒரு கலை. நம்ம நிறைய தாய்மார்களை பார்த்துருக்கோம், சமையலில் பின்னுவாங்க, நல்லா சமைப்பாங்க, சமையல் கலை வல்லுநர்களாக இருப்பாங்க. ஆனால் குழந்தை வளர்ப்பு அப்படின்னு வரும்போது என்னால் என்னோடய குழந்தைகளை சமாளிக்க முடியல, அது ரொம்ப சவாலாக இருக்குது எனக்கு அப்படின்னு புலம்பக்கூடிய தாய்மார்களை பார்க்குறோம். எதனால் அது சவாலாக பார்க்கப்படுகிறது? ஒரு கோழி எடுத்துக்கோமே, கோழி என்ன பண்ணுதுன்னா, நம்ம பார்த்த விஷயம் பருந்து வருது அப்படின்னு சொன்னால் தன்னோட குஞ்சுகளை அரவணைச்சு வச்சுக்கும், அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கும். அதை சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க, பயாலஜிக்கலி ட்ரிவன் இன்ஸ்டிங்க்ட் டு ப்ரொடெக்ட்னு சொல்கிறாங்க. அதே கோழி ஒரு வயசு வந்ததற்கு பின்னாடி தன்னோட குஞ்சுகள்லாம் ஒரு ஓரளவுக்கு பெருசானதுக்கு பின்னாடி பக்கத்துலேயே வரவிடாதான். அது அம்மா பக்கத்தில் வந்தாலும் கூட தலையில் கொத்தி தள்ளி விடுமா, பக்கத்திலே விடாதான். அதை சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, பயாலஜிக்கலி ட்ரிவன் இன்ஸ்டிங்க்ட் டு செப்பரேஷன் சொல்றேன். இப்போ மனுஷன் தன்னோட குழந்தைகளை எப்படி வளர்க்குறான், நம்ம பார்க்குற விஷயம் தானே. சில குடும்பங்களில் நம்ம பார்ப்போம், ஒரு 45 வயசில் இருக்கக்கூடிய அப்பாவோ அம்மாவோ இப்படி புலம்புவாங்க, 16 வயசு மகளையோ மகனையோ பார்த்து இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது, நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், என் நேரமும் ஃபோன், எப்போ பார்த்தாலும் ஃபோன், நேரங்காலம் தெரியாமல் தூங்குறான், வாழ்க்கையை பற்றின கொஞ்சம் கூட பயமே அவங்களுக்கு கிடையாது. இவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது, இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களை நம்ம பார்க்குறோம். அதே குழந்தைகள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வைங்களேன், நான் என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு தப்பாமா, ஃபோன் பார்த்தா தப்பு, டிவி பார்த்தா தப்பு, கேம் விளையாண்டா தப்பு, நான் என்ன பேசினாலும் அதை காது கொடுத்து கூட அவங்க கேட்க மாட்டேன், இது பிள்ளைகளுடைய குற்றச்சாட்டு. பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, 16 வயசு 17 வயசு ஆயிடுச்சுங்க, வாழ்க்கையை பற்றின கொஞ்சம் கூட பயமே கிடையாது, படிப்பில் சுத்தம் ஒன்றுமே கிடையாது, மார்க்கு கேட்டு பாருங்கள் அதுக்கு அவனால் பதிலே சொல்ல முடியாது. ஏண்டா இப்படி மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன்னா அதுக்கு அவன் பதிலே பேச மாட்டான். ஏதாவது ஒரு வேலை சொன்னான்னா, இந்த வேலை செஞ்சால் எனக்கு பைக் வாங்கி தருவியா, இந்த வேலை செஞ்சால் எனக்கு மொபைல் ஃபோன் வாங்கி தருவியான்னு எல்லாமே நம்மக்கிட்ட தான் கேட்குறேன். இந்த வயசில் பைக்கு தேவையா, இந்த வயசில் மொபைல் ஃபோன் தேவையா, பதறாங்க பெற்றோர்கள். இதெல்லாம் கொடுத்தா கெட்டு போயிடுவானோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதே அந்த பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வயசில் பைக் ஓட்டி பழகாமல் எந்த வயசில் நான் பழகிறது, ஃபோன் இல்லாமல் எப்படி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் பேசுறது, எப்படி மற்ற உலக விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் தப்பு சொல்கிறாங்களே, என்ன பண்ணாலும் நான் கெட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்களே, கெட்டு போகிறதுக்கு நான் என்ன பால் பாக்கெட்டா அப்படின்னு கேட்குறாங்க. எதனால் இந்த முரண்பாடு, ஏன் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வருது? காரணம் என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயாலஜிக்கலி ட்ரிவன் இன்ஸ்டிங்க் டு ப்ரொடெக்ட்லேயே வச்சுக்கணும்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய பிள்ளைகள் பயாலஜிக்கலி ட்ரிவன் இன்ஸ்டிங்க் டு செப்பரேஷனை விரும்புகிறாங்க. எங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு, எங்களை விடுங்கன்னு பிள்ளைகள் சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, ஒரு குழந்தை அப்படிங்கிறது இறைவன் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை இல்லையா? குழந்தை ஒரு குடும்பத்தில் பிறக்கிற பொழுது ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அந்த குழந்தை கொடுக்கறதா இல்லையா? ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த சந்தோஷமும் இந்த குழந்தை தான் அப்படின்னு பார்க்கப்பட்ட அந்த குழந்தை ஒரு காலத்தில் ஏன் வெறுப்புக்குரியவர்களாக பார்க்கப்படுறாங்க? அப்பா அப்பான்னு பின்னாடியே வந்த பையன், அம்மா அம்மான்னு சேலையவே பிடிச்சிக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு ஒரு நாள் கை கால் முகெல்லாம் முடி முளைச்சு தன்னையே சத்தம் போட்டு பேசுகிறான், குரல்லாம் உடஞ்சி சத்தம் போட்டு தன்னை எதிர்த்து பேசுகிறான் அப்படின்னு வரும்போது அது பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது இயற்கை, அது அறிவியல், உயிரியல் ரீதியாக அவங்க குழந்தைகள் கிடையாது. டீனேஜ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க குழந்தைகளே கிடையாது, அதை பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகும். இப்போது
இந்த தாய் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் குடிபெயர்ந்த அந்த பெற்றோர்கள் அந்த தாய்மார்களுக்கு சில கவலை இருக்கும். அந்த கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி மொழி எனக்கு தெரியல, எப்படி என்னோட பிள்ளைகளை நான் வளர்க்கறது, எப்படி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை நான் வெளியில கொண்டு வரது. உங்க குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு மொழி அவசியமே கிடையாது, தாய்மொழி போதும். ஆங்கிலம்தான் கற்றுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மொழிகளையும் நான் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் என்னோட குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது அது தேவையில்லாத கவலை. ஸ்டீஃபன் அப்படிங்கிறவர் அவருடைய புத்தகத்துல மிக தெளிவாக சொல்றார் எப்படி குழந்தைகளை வளர்க்கணும்னு. குழந்தைகள் பேசுறத கேளுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன், குழந்தைகளை பேச விட்டு கேளுங்க, அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒபே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்க குழந்தை நீங்க சொல்றதெல்லாம் ஒரு வயசுக்கு மேலேயும் கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னா மன வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். என்னைக்கு எதிர்த்து பேசுறாங்களோ, என்னைக்கு மாத்தி செய்யறாங்களோ அப்பதான் அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எந்நேரமும் விளையாண்டுகிட்டே இருக்கிறான், வாழ்க்கையே விளையாட்டா எடுத்துக்கிறான், விளையாட்டுல அப்படி என்னதான் இருக்கோ அப்படின்னு கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. விளையாட்டு தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த உலகத்தை சொல்லிக் கொடுக்கும். ஸ்டீஃபன் சொல்லுகிறார், விளையாட்டு தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த உலகத்தை சொல்லிக் கொடுக்கும். அந்த விளையாட்டை நீங்க கத்துக்கும் போதுதான் அவர்களுடைய உலகத்துக்குள்ள உங்களால போக முடியும். அவங்க என்ன விளையாண்டாலும் கூடவே போய் விளையாடுங்க, வீடியோ கேமாக இருந்தாலும் சரின்னு சொல்றாரு. சோசியல் மீடியாக்குள்ள மூழ்கி கிடக்குறாங்க, என்ன பாக்குறான் என்ன செய்யறான் ஒண்ணுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படியே சொல்றீங்க, என்ன செய்யறான் என்ன பாக்குறாங்கிறத பக்கத்துல போய் உட்கார்ந்து பாருங்க. அவர்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றாங்கன்னா அவர்களுக்கு முன்னால் நீங்க அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்க. அது மிக முக்கியமான விஷயம் இல்லையா? முதல்ல அவங்க பேசுறத கேட்கணும். அவங்க என்ன பேசுறாங்க, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வராங்கன்னு சொன்னா மகிழ்ச்சியான முகத்தோட அவங்க என்ன பேச வராங்கிறத கேளுங்க. பிள்ளைகள் பேசுவதை கேட்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மியாயிட்டே வர, எதற்கெடுத்தாலும் புலம்பலை, என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க அவங்களோட நேரத்தை செலவு செய்யணும்னு சொன்னா சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி என்ன உணர்வு அவங்களுக்குள்ள வந்தாலும் முதல்ல அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இடம் அம்மாவோ அப்பாவோ தான் இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது சவாலே கிடையாது. என்னால் என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் கொண்டு வர முடியல, அவர்கள் பேசக்கூடிய மொழி எனக்கு தெரியல, அதில் நான் வந்து மாட்டிக்கிறேன், அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியலை அப்படின்னு பெற்றோர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யார் சிறந்த பெற்றோர்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலே மிக சிறந்த பெற்றோர் யார் தெரியுமா? அஞ்சு வயசுல, அஞ்சு வயசுல யார் தன் பிள்ளைகிட்ட இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் மிக சிறந்த பெற்றோர். உங்க குழந்தைக்கு தெரியக்கூடிய எல்லா மொழியும் நான் கற்று வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் சிறந்த பெற்றோர் கிடையாது. அம்மாவினுடைய சொல்லுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா? அவங்க நல்ல வார்த்தை பேசுறது அதற்கு இறைவன் அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கான். பிள்ளைகள் கிட்ட பாசிட்டிவா பேசுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட பாசிட்டிவா பேசுங்க. சுகர்னோ அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவருக்கு அஞ்சு வயசு, இந்தோனேஷியாவில் இருக்கிறார். அந்த சுகர்னோவை வளர்க்கிற பொழுது அவங்க அம்மா அந்த பையன் இப்படி சொல்லுவாங்க, மகனே நீ வெற்றி வீரனாவாய், எப்படி நீ வெற்றி வீரனாவாய், இந்த நாட்டுக்கே தலைவனாவாய்னு சொல்லுவாங்க அஞ்சு வயசு பையன்கிட்ட. அந்த பையன் வளர்றான், வளர வளர அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க, மகனே நீ வெற்றி வீரனாவாய், இந்த நாட்டுக்கே நீ தலைவனாவாய். இந்தோனேஷியாங்கிறது அதிகப்படியாக இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. சுகர்னோ அப்படி ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டே வளர்றார், நீ வெற்றி வீரனாவாய், இந்த நாட்டுக்கே நீ தலைவனாவாய். அம்மா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, தாய்மொழியில பேசிக்கிறாங்க, ஆங்கிலத்தில இல்ல, தாய்மொழியில அவங்க அந்த வார்த்தைகளை பேசிக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இந்தோனேஷியாவினுடைய பிரதமராக வருகிறார் சுகர்னோ, எவ்வளவு பெரிய விஷயம். தாயினுடைய சொல்லுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இருக்கிறது. மொழி அவசியம் கிடையாது. ஒரு குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கோ அந்த திறமையை வளர்ப்பதற்கோ மொழி அவசியம் இல்லை. அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு போதும், நல்ல முறையில் உங்களாலையும் பிள்ளைகளை வளர்க்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.